கடந்த 10 ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் இப்ப ஆட்சி மாற்றத்துக்கு அப்ப நிறைவேற்றும் போது தொடர்ந்து அவங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டே வர்றாங்க. நீங்க இருக்கும்போது மதுரையில பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வந்தீங்க, தொடர்ந்து ஸ்டிக்கர் ஓட்டுற பணியா தான் போய்கிட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தில் மட்டும் இல்ல, தமிழகத்திலையும் பொதுவா வந்துங்க, நம்ம எங்க ஆட்சி 10 ஆண்டுகள் சிறப்பு ஆட்சி நடந்தது என்பதற்கு நம்ம முதலமைச்சரே ஒரு சான்று. அவர் பேசியிருக்காரு, நம்ம முதலமைச்சரே ஒரு உண்மையை பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இந்தியாவில் இருக்கிற 100 பல்கலைக்கழகங்களில் ஏறத்தாழ 100க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் இருக்குது. எப்படி பாருங்கள், 100 பல்கலைக்கழகங்கள் இருக்குது, சிறந்த கட்டமைப்பு வசதி இருக்குது, இந்தியாவிலே வருமானம், தனிநபர் வருமானம் அதிகமாக பெறக்கூடிய மாநிலமாக, சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. அப்படின்னா இந்த 1.5 ஆண்டுகளில் வந்தது, இதெல்லாம் 10 ஆண்டுகளில் வந்ததுன்னு அவரே ஒத்துக்கிட்டார், நம்ம முதலமைச்சரே ஒத்துக்கிட்டார், அவரே பேசியிருக்கார் மேடையில். இதே ஒரு சான்று, 10 ஆண்டுகள் மிக பொற்கால ஆட்சியை கொடுத்தவர் புரட்சித் தலைவர் அம்மா நம்ம மாண்புமிகு எடப்பாடியார். அதுவும் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில், இறுக்கமான சூழ்நிலையில், பதட்டமான சூழ்நிலையில், உலகமே பதட்டப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில், கொரோனா காலத்தில் தமிழக மக்கள் எந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள் படக்கூடாது, அவங்க வாழ்க்கையில் அவங்க இந்த மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு வைரஸ் தொற்று நோயை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், அவருக்கு வெளியே போகக்கூடாது, அப்போ வெளியே போகாமல் இருக்க அவங்க பொருளாதாரத்தில் என்ன செய்யணும், சமையல் பொருள் இலவசமாக கொடுக்கணும், சமையல் பொருள் கொடுத்தா மட்டும் போதுமா? அது மட்டும் இல்லை, 2000 ரூபா கொடுக்கணும், 2000 ரூபா கொடுத்தவர். அதே காலகட்டத்தில் பொங்கல் வருகிறது, தமிழர்கள் கொண்டாடுகிற விழா, தமிழர்கள் இன்னைக்கு கொண்டாடுகிற ஒரு விழா எதுன்றால் தைப்பொங்கல். அது ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, தமிழன் என்று யாராக இருந்தாலும் கொண்டாடக்கூடிய அந்த விழாவில் 2500 ரூபா பொங்கலுக்கு அறிவித்தார். சாட்சாத் அடங்கிற எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன சொன்னார், இன்றைக்கி இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னார், 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார். 2500 ஒரு 1500 சேர்த்து 5000 ரூபான்னு சொன்னார். அவர் கணக்கு பிரகாரம்ப்பா, எங்கள் கணக்கு இல்லை, அவர் கணக்கு பிரகாரம் 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார். ஆனால் அதே முதலமைச்சர் இப்போ வந்து கொரோனா, அதே கொரோனா அதே தொடர்கிறது, நாங்கள் மார்தட்டி குளிக்கிறாங்க, இந்தியாவில் நாங்கள் தான் தடுத்தோம் வச்சோம்னு சொல்கிறாங்க. இவங்க காலத்தில் மக்களுக்கு என்ன கொடுத்தாங்க, அல்வா கொடுத்தாங்க, நாமம் போட்டு விட்டாங்க, வாக்களித்த மக்கள் ரேஷன் கடையில் ஒடுக்கூடிய. சரி, இதெல்லாம் நீங்கள் அப்படியே போய் கேளுங்க. நீங்கள் தான் இன்றைக்கி இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது, எந்த பத்திரிகையும் இதை பற்றி சொல்ல மாட்டேன்னீங்க, ஆட்சியினுடைய அவலங்களை மக்களுக்கு எடுத்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லணும்னு கேட்டு இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.